சென்சார் சர்டிஃபிகேட் மாதிரி எல்லா படத்துலேயும் மாறி இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இந்த வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்குது. நிறையா மேடையில் நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா ஒரு ஏதோ 4-5 ஆடியோ ரிலீஸ் நான் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் ஆல்ரெடி சொன்னது தான் சொல்கிறேன். அவருடைய இசை வரும்பொழுதே ஒரு புதுசாகவும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இசையாகவும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வளர்ந்த விதம், அது இவால்வ் ஆன விதம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்னதை இருந்தாலும் சொல்கிறேன், இளையராஜா சாருடைய அந்த ஒரு அந்த மெலடி ரொம்ப லாங் லாஸ்டிங் மெலடி, அதுக்கு கொடுக்க அது கொடுக்கக்கூடிய குவாலிட்டி மாணவருடைய மியூசிக்கில் இருக்கு. அது ரொம்ப ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த படத்தின் பாடல்கள் வெற்றி பார்த்து கையுமா கார்கி இன்னைக்கு யங் லிரிக் ரைட்டர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிசிஸ்ட். சென்சிபிளாக காமன் சென்ஸோட புது புது வார்த்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி அழகாக எழுதுகிறார். வாழ்த்துக்கள் கார்கி. சுதீப் பற்றி கொஞ்சம் பேசணும். நானி படம் எல்லாரும் பார்த்த படம், எல்லாரும் ரசித்த படம், நிறைய பேர் சொன்ன இங்கேயே நிறைய பேர் பேசினாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் அவ்வளோ ஈஸியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நான் பேச மாட்டேன் ஒருத்தர்கிட்ட. நான் சுதீப் சார் நம்பர் தேடி பிடிச்சி ஃபோன் பண்ணி நான் பேசினேன், அவர் ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல. நான் ஃபோன் பண்ணி பேசினேன், எனக்கு அவ்வளோ தூரம் பிடிச்சிருந்தது. அது முக்கியம் இல்லை. பாலுமகேந்திரா சார் என்கிட்ட சொன்னார், இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாதாரண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, இந்த வருஷத்துக்கான நேஷ்னல் அவார்ட் ஜூரியில் நான் இருந்தால் சுதீப் தான் பெஸ்ட் ஆக்டர். அவர் சொன்னதே ஒரு நேஷ்னல் அவார்ட் தான். ஸோ உங்களுக்கு அது எங்கேயாவது நான் உங்களை பார்க்கும்போது நான் சொல்லணும்னு நினச்சேன், ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். பட் இவ்வளோ ஒரு அழகான விஷயம், இவ்வளோ ஒரு பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் கிட்டேருந்து வந்த ஒரு விஷயம், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் இப்போது இந்த மேடையை பயன்படுத்தி உங்கள்கிட்ட நான் அதை சொல்லிட்டேன். ஹேவ் இஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு மொழியில் போய் நமக்கு இங்கே நமக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தாலும், இன்னொரு மொழியில் போய் நம்ம புதுசாக ஆரம்பித்து புதுசாக மறுபடியும் ஒரு முதல் பட நடிகனாக ஆரம்பித்து நடித்து பேர் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வலி என்ன, அந்த பெயின் என்ன, அதுக்கு எவ்வளோ உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எனக்கு தெரியும். நான் அப்படி தான் போய் ஹிந்தியில் ஆரம்பித்தேன் ராஞ்சனா படத்தில். ஸோ இங்கே நிறைய பேர் சொன்னாங்க, வெளியே ஒரு 10,000 ஃபேன்ஸ் இருப்பாங்க, 20,000 ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் தனக்கு இருக்கிற கலை தாகத்தாலேயும் இன்ட்ரெஸ்ட்னாலேயும் பேஷனாலேயும் இன்னொரு மொழியில் புதுசாக ஒரு முதல் பட கதாநாயகனாக அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அவருடைய அந்த பேஷனுக்கு மை சல்யூட்ஸ், மை ஹார்ட்டி வெல்கம். நான் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுற நடிகர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக சிவா கூட நடிச்சிட்டேன், விஜய் சேதுபதி கூட போய் நடிச்சிட்டேன். பட் விஜய் சேதுபதி கூட இப்போ நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதுவும் நடக்க போகுது. அதே மாதிரி சுதீப் கூடயும் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, சீக்கிரமாக அது நிறைவேறணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற நிறைய ஆக்ட்ரஸில் ஒன் ஆஃப் த வெரி ஃபைன் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நித்யா மேனன். ஐ லவ் ஹர் ஒர்க், ஐ என்ஜாய் ஹர் ஒர்க், ஐ ஃபாலோ ஹர் ஒர்க். ஸோ அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அண்ட் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சார். நான் இங்கே மெயினாக இங்கே வந்ததுக்கு காரணம் கே எஸ் ரவிக்குமார் சார் கூப்பிட்டாருங்கிறத விட, கே எஸ் ரவிக்குமார் சாரை பற்றி என் அப்பா எப்போ பேசும்போதும் அவர் என் ஃப்ரெண்ட்ரா, அவர் என் ஃப்ரெண்ட்ரா, அவர் என் ஃப்ரெண்ட்ரான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்போ அவரை பற்றி பேசும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு அந்த நட்புக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு. கே எஸ் ரவிக்குமார் சார்
மிகப்பெரிய டைரக்டர் அண்ட் எல்லாருமே அவர் பற்றி சொல்லிட்டாங்க. அவர் மிகப்பெரிய நடிகரும் கூட. நான் பக்கத்தில் இருந்து தங்க மகனில் நான் பார்த்தேன். அவ்வளோ அனுபவம் இருந்தது, அவ்வளோ பேருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த ஸ்பாட்டில் என்கிட்டயோ இல்லை வேல்ராஜ் சார்கிட்டயோ ஆறு டேக் ஆனாலும் ஏழு டேக் ஆனாலும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டார், ஒரு விஷயம் பேச மாட்டார். கரெக்டாக அப்படியா அப்படியா ஓகே நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஆறு மணிக்கு முடிய வேண்டிய ஷூட் பத்து மணிக்கு போச்சுன்னா கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்க மாட்டார். அப்படியா ஓகே ஆமாம் ஆமாம் அப்படி பண்ணால் தான் அந்த சீன் முடியும் அப்படின்னு ஒரு ஒரு அவ்வளோ ஒரு அடக்கம், அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு நடிப்பு நான் கற்றுக்கணும்லாம் சொல்லுவார். அவங்க நான் கற்றுக்கணும் இல்லைப்பா நான் நடிக்கவும் நான் கற்றுக்கணும்லாம் சொல்ல அவருக்கு யாரை புதுசாக போய் கற்றுக் கொடுப்பார். அவரே ஒரு ஆயிரம் பேர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அவ்வளோ ஒரு ஒரு அருமையான நடிகரும் கூட. அவருடைய வெற்றிகள் அவருடைய வெற்றிகள் அவருடைய அனுபவங்கள் பக்கத்தில் நாங்கள்லாம் பச்சா. ஆனால் அவ்வளோ எங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த ஸ்பாட்டில் நடந்துக்கிட்டார். அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் உங்களுக்கு. இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. மற்றபடி படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி.